நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்புனீங்கன்னா இந்த வீடியோவை யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட அந்த பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அந்த பேஜ் லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். சென்னை குரோம்பேட்டையை அடுத்த அஸ்தினாபுரத்தை சேர்ந்தவர் தான் ஆட்டோ ஓட்டரான சரவணகுமார். இவரது ஆட்டோவில் பால் பிரைட் என்பவர் ஏறியுள்ளார். முன்னதாக பால் பிரைட்டின் மகள் திருமணம் அங்குள்ள ஆலயம் ஒன்றில் வைத்து நேற்று நடைபெற்றது. இதையடுத்து மாலை பல்லாவரத்தில் வைத்து திருமண வரவேற்பு நடைபெற இருந்தது. இதற்காக திருமணம் முடிந்ததும் ஆலயத்தில் இருந்து தனது வீட்டிற்கு செல்ல சரவணகுமாரின் ஆட்டோவில் பால் பிரைட் ஏறியுள்ளார். அப்போது அவருடன் மகளின் திருமணத்திற்காக வாங்கிய சுமார் 50 பவுன் நகைகளையொன்றையும் கையில் வைத்திருக்கிறார். பின்னர் ஆட்டோவில் இருந்து இறங்கும்போது தனது பையை எடுக்க பால் பிரைட் மறந்துள்ளார். ஆட்டோ ஓட்டனான சரவணரும் அதனை கவனிக்காத நிலையில் வீட்டிற்கு சென்ற பிறகுதான் மகளின் நகையை காணாமல் போனது பால் பிரைட்டுக்கே தெரிய வந்துள்ளது. உடனடியாக பதறிப்போன பால் பிரைட் தனது தவறால் மகளின் திருமண நகைகள் தொலைந்ததால் மகளின் திருமண வாழ்க்கைக்கு ஏதேனும் பிரச்சனைகள் ஏற்பட்டு விடுமோ எனவும் அஞ்சியுள்ளார். சிறிது நேரம் கூட தாமதிக்காத பால் பிரைட் உடனடியாக குரோம்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் ஒன்றும் அளித்துள்ளார். இதனிடையேதான் தனது ஆட்டோவில் பை ஒன்று இருப்பதை பார்த்த ஓட்டனான சரவணன் அதனை எடுத்து திறந்தும் பார்த்துள்ளார். அதில் நகை இருப்பதை அறிந்து கொண்டு அதனை உரியரிடம் ஒப்படைக்க முடிவு செய்த சரவணகுமார் குரோம்பேட்டை போலீஸ் நிலையமும் சென்றுள்ளார். அப்போது பால் பிரைட்டும் அங்கு இருந்ததால் சரவணகுமாரை வைத்தே நகை பையை தொலைத்த பால் பிரைட் என்பவரிடமும் போலீசார் கொடுத்தனர். சுமார் 50 சவரன் நகை தனது ஆட்டோவில் கிடைத்த போதும் அதனை உரிமையாளரிடமே ஒப்படைக்க நினைத்த சரவணகுமாரின் நேர்மையை போலீசார் வெகுமதியாக பாராட்டினார்கள். நீங்களும் பாராட்ட நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க, முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.